அந்த நோண்ட நோண்டறான், யாராவது உயிரோட பதைக்க போறானா? ஐயா கிட்டி புள்ள ஆட்ட வேண்டாம் முத்து. ஏய், இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாதாரணமா நினைக்காதீங்கடா. குரங்குல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது. அப்படியா? என்ன அப்படியா? அவன் சொல்றது வாசம் தான்டா. அது மட்டும் கொஞ்சம் நீட்டம், இது கட்டா கொஞ்சம் குட்டை. ரெண்டு விளையாட்டு ஒண்ணுதான்டா. சரி, யாரு தெரியுமா? யாரு? எங்க பெரியப்பா பையன் கருப்பனுங்க பேர சவாஸ்கர் மாதிரி எடுத்து கிரிக்கெட் ஆடுறாரு. நீ போலயா? இது முழுசா கத்துக்க வேணாமா? கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான். முத்தனங்கிற பேர முத்து சர்மான் பேர மாத்திட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன். ஏய், அண்ணியும் கூட்டிட்டு போடா. கவா சிட்டும் கா. ஏய், அழகுறது அளவு இல்ல. எங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு பிடிக்காத. ஆமா, இவங்க முடிஞ்சு கௌரவம் அடுத்து இந்த ஆடு. சரி, நீங்க எல்லாம் போகடா. சொன்ன கருப்பட்டி முத்து சர்மா அவர்கள் அழகான முறையில் புள்ளி எச்சை துப்பி நன்றாக தெரிந்தார். தேய்த்தார். நிதானமாக புள்ளை கீழே வைத்து தள்ள முயலும் போது எதிர் திசையில் உடம்பு எப்படி இருக்கு? இங்க ஆறு வயசு ஓகே, அங்க எப்படி விளக்கமாறு பெஞ்சு போயிடாமா? என்ன வேற வாங்கிக்கிறது? ஏன்டா வீணும் பறந்துகிட்டு நீ ஆடுறா? கொலை கொலையா முந்திரிக்கா. அழகான முறையிலே தந்தை கீழே வைத்து விரைக்காக அடித்தார். விஜயனிடம் தந்தை கொடுத்து மறந்து விட்டார். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன் மிஸ்டர் விஜயன்? என்னங்கடா கிண்டலா? ஏய், மரியாதை பேசு, இல்ல குண்டக மண்டக ஆயிரும். அஞ்சு பேரு இவங்க அப்பா வீட்டு சோறு, அதான் எனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி. விடுங்க, அவன் என்ன பண்றான்னு பாத்துல. மறுபடியும் அவன் வேணா நான் கழுத்து காத்துருவாமா. இன்னைக்கு நாடா ராவுகளா, நாளைக்கு வச்சுக்கிறோம். இவன் சொல்றதுக்காக விட்டு போறேன், உன்னைய வந்து கவனிச்சுக்கிறேன். வரும்போது நான் பாத்துக்கிறேன். பாடினா தந்தையின் காரணமாக இந்த ஆட்டம் முடிவடைகிறது. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. மொத்த ரேடியோ பக்கத்துல இருக்கான், வாடா. நாளைக்கு நீ ஆட்டத்துல காலி. இன்னைக்கு நியாயமா வேதநாயகம் வாத்தியார் விட்டு கோழியை தான் திருடணும். அவர் வீட்டுல எல்லாமே குஞ்சு கோழியா இருக்குமே. ஏன் குஞ்சுனா பிடிக்காதா? கறி இருக்காது. அங்க ஒரு பெரிய ஆம்பளை சேவனை இருக்க. எனக்கு சாவக்கறினா ஒத்துக்காதேன்னு பார்த்தேன். சரி, இன்னொரு சமைச்சுக்கலாம். திருடி திங்கறதுல இத்தனை விவகாரங்கள் பாக்குறீங்களா? இத போய் திருடுன்னு சொல்லாதீங்கடா. தேவைக்கு அதிகமா கோழி வளர்த்தா கிராமம் கெட்டு போகும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கவர்மெண்ட்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி இது கோழி கட்டுப்பாடுறான். தினம் முறை வச்சு ஒவ்வொரு வீட்டுல கோழி திருடுறோம். என்னைக்கு எல்லாரும் முறை வச்சு நம்ம உடைக்க போறாங்களோ தெரியல. விரையா, இப்படியே நீ ஏடா கூடமா பேசிட்டு இருந்த, உன்னையே நாங்க கைமா பண்ணி சாப்பிடுவோம். ஏன்டா முத்தவக? என்னடா இன்னைக்கு யாரா கோழியை கூ வைக்கிறது? விஜயன் தான். என்னது? ஆமா, நேத்து ஏமாற முடிஞ்சு வச்சு இன்னைக்கு ஓமர தானே. சரி விடு, கவனிச்சுக்கிறேன். வாத்தியார் விட்டு கோழி தானே. நீங்க எல்லாம் இங்க இருங்க, நானும் இவர் மட்டும் போயிட்டு வரேன். யாரா வந்து ஓர் கத்திருங்க. என்ன ஏண்டா முத்தரகு, நான் கோழியை பிடிக்கும் போது அந்த வாத்தியார் பாத்துட்டாருன்னா? பாத்தா என்ன கிழிச்சிருவானா? அதெல்லாம் பள்ளிக்கூடத்துலதான். எங்க ஒண்டி ஒண்டி வர சொல்லு, தூக்கி போட்டு மிதிச்சு போடுறேன். நீ போடா. சரி, நீங்க இரு. வாத்தியானா வாத்தியான், எனக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு மார்க் கூட போட மாட்டான். நீ வாய.
விஜய ஒரு வாரம் சாப்பிடணும். ஆமா எனக்கு ரெண்டு தாமா. உனக்கு என்ன கண்ணு போட்டியா? எனக்கு வச்சா பரவாயில்ல வைமா. ஆமாம்மா அவங்களுக்கு வச்சுட்டு போமா. நீங்களே சொல்லுங்க எத்தனை தடவை சார் சாப்பிடுவாங்க? முதல் பந்தியில சாப்பிட்டாங்க, ரெண்டாவது பந்தியில சாப்பிட்டாங்க, மூணாவது பந்தியில சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. அவர் வயசே பாருங்க. என் வயிறு அப்படித்தாங்க. ஏண்டா நான் முதல் பந்தியா சாப்பிடுவேன், உங்களுக்கு மூணாவது பந்தியா என்னங்க? உங்க சில பேர் சத்தியமா நான் சாப்பிடவே இல்லைங்க. இல்லீங்க போய் சொல்றாங்க நல்லாவே சாப்பிட்டாங்க. எத்தனை தடவை சார் சாப்பிடுவாங்க? முதல் பந்தியில சாப்பிட்டாங்க, ரெண்டாவது பந்தியில சாப்பிட்டாங்க, மூணாவது பந்தியில சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. அவர் வயசே பாருங்க. என் வயிறு அப்படித்தாங்க. இதுக்கு மேல இங்க இருந்து சாப்பிட்டா மரியாதை இல்ல. வாங்க போலாம். அப்ப நீங்க சாப்பிட போறேன். ஜிலேபி நல்லா இருக்கு சாப்பிட்டு போலாமே. எங்க ஜிலேபிய காணும்? நான் தான் சாப்பிட்டேன். வருமான சம்பாதிக்கிறதுக்கு வேற என்ன வழி இருக்குது? நம்ம ஊர்ல ஏதாவது விசேஷம்னா நாமளே முன்னாடி போய் நாட்டாம பண்றோம். ஏதோ 20-30 கிடைக்குது. இந்த 20-30 வச்சு பட்ட உள்ள போற உடனே வாடகைக்கு விடப்படும்னு எழுதி போட்டு ஒரு வாரம் ஆச்சு. ஒருத்தருமே வீட்டுக்கு வாடகைக்கு வரலையே. வாடகைக்கு விடப்படும் கீழே ஒரு பொண்ணு. என்ன வாடகைக்கா? பார்த்தா தெரியல எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. பேர் என்ன? வெள்ளையம்மா. வெள்ளையம்மாவா? என்ன காட்டுறீங்க? இல்ல கட்டப்பொம்மன் படத்துல வெள்ளையம்மாவுக்கு பக்கத்துல ஒரு மாடு இருக்கும். அதே மாதிரி நீங்க வெள்ளையம்மா வச்சா மாடு இருக்கான்னு தேடி பார்த்தேன். இல்ல. எவ்வளவு வாடகை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுனாலதானே கேக்குறேன். என்ன வாடகை? 30 ரூபாய். வரார் விலை போட்டு. ஆமா நினைஞ்சு வழக்கு மாத்தால அடி வாங்க வேண்டியதா போச்சு. அந்த பொண்ணு வந்து எங்கிட்ட கேட்டுச்சு பொண்ணாம் கிளாஸ்ல சேர முடியுமா? வயசாகி போச்சு சேர முடியாதுவா? அந்த பொண்ணு தினம் இவரை விளக்கமாத்தால அடிக்கணும். எனக்கு வருமானம் சிவ வருமானம் விளக்கமாத்தா காசு கரெக்டா போட்டாலும் கடைஞ்சல கூடாது. ஒண்ணு என்னடா ரெண்டு தடவை ஜான் போடுற? உங்களுக்கு என்ன கை பெருசு சுலபமா போட்டுருவீங்க, எனக்கு சிறுசு ரெண்டு தடவை போடணும். நீ ஜான் போடுறது என்ன? முழம் போட்டாலும் முடியாது. விஜயா எனக்கு வரலாம் தாடா. நான் வரலடா. நீங்களே வரலாம். சரி விடு. ஒவ்வொருத்தனும் முழம் மாதிரி கையை வச்சுக்கிட்டு ரோட்டையே அளக்குறாங்க. இந்த சூது நமக்கு ஒத்து வராது. வேற என்ன தாடலாம்? அப்பா அம்மா விளையா சொல்லலாமா? அப்பா அம்மா விளையாட்டா? வீட்டுல ஆடு அறிவு கட்டவன.
பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்ல, அப்பா அம்மாவை தெய்வமா மதிக்கணும். அப்பா அம்மா மட்டுமில்ல, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கற வாத்தியாரான என்னையும் தெய்வமா நினைக்கணும். தெய்வம் பொடியெல்லாம் போடுமா சார்? உட்கார வேதனாங்க யாரு? நீங்கதான். ஆமா மறந்துட்டேன், இது வேதனை யாரு? நான் தான் சார். விமானத்தை கண்டுபிடிச்சது யாரு? தெரியாது சார். பெஞ்சுமலை யாரு நல்ற? பெஞ்சுமலை ஏறினா விமானம் தெரியுமா சார்? விமானம் மட்டுமில்ல, ஓட்டர் ஆளும் தெரியும். யாரு நல்ற? உனக்கு தெரியுமா? தெரியும் சார். சொல்லு. வெரி குட், நீயும் தான் என்கிட்ட படிக்கிற, இவனும் தான் என்கிட்ட படிக்கிறான். எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கான் பாத்தியா? ஒரே வாத்தியார் தான் ரெண்டு பேரும் படிக்கிறீங்க, ஏண்டா வித்தியாசமா இருக்கீங்க? வாத்தியார் ஒருத்தர் தான் சார், ஆனா அப்பா வேற வேற. அசிங்கப்படுத்த சத்தம் போட்டீங்க, வாய கிழிச்சிருவேன். நீங்க எல்லாம் படிச்சு பெரிய மனுஷனா ஆகணும் சார். என்னடா உட்காரலாமா சார்? நின்றா. நேத்து உங்க வீட்டுல துணி துவச்சு போட்டதுக்கு பாஸ் போறேன்னு சொன்னீங்கல்ல. ஐயோ, நாலு பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தானே. உட்காரு. ஒரு மாசத்துக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு வரவானா? லீவு ஆனா பாஸ். தபாடு, நான் இப்ப ஒரு கேள்வி கேப்பேன், எல்லாரும் தான் தான் பதில் சொல்லணும். இந்தியாவின் பிரதம மந்திரி யார்? தான் தான். டேய், ஒரு உதாரணத்துக்கு டான் டான் சொன்னா இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு? நான் இல்ல சார். ஐயோ கிழிஞ்சது போ. டேய், ஒழுங்கா பதில் சொல்லு, இல்லைன்னா உதவாங்க வேணி. இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு? ராஜீவ் காந்தி. வெரி குட். ஜனாதிபதி யாரு? வெங்கட்ராமன். வெரி குட். நீ வருங்காலத்துல மந்திரி ஆயிருக்க. லட்சுமி ஸ்கூலுக்கா வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம். தகனமே சரியில்லை, அறுத்துட்டவெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காம தெரு தெருவா அலையறாங்க. தண்ணி குடுற முதல்ல பாத்து இடிச்சுக்காதீங்க. லட்சுமி, உன்னை பாத்து இவனுங்க இப்படி சொல்லிட்டு போகும்போது எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா? அதுக்கு நான் என்ன சார் பண்றது? மட பசங்க, காவி கலர்னா சாமியாருக்கு, சாக்கி கலர்னா போலீஸுக்கு, வெள்ள கலர்னா விளைவிக்குன்னு முடிவு பண்ணிட்டாருங்க. பாவம், சின்ன வயசுலயே நீ இப்படி விளைவி ஆயிட்டேன்னு யாருக்காவது கவலை இருக்கு? மத்தவங்க கவலைப்படலாம், என்ன பண்றது? எனக்கு கவலையா இருக்க, ஊருக்குள்ள ஒரு கல்யாணம் காட்சி நடக்கும் போது நீ போக முடியுதா? ஒதுக்கி வச்சிருக்காங்களே, பாவுக்கு தான் போக முடியுது. எங்க போறதுக்கும் விருப்பப்படல சார். அப்படியே நீ விருப்பப்பட்டாலும் உன் விருப்பத்தை வெளியே காட்டுறதுக்கு நீ வேதனைப்படுற. உன் வேதனைய போக்குறதுக்கு நான் கடவுள்கிட்ட கரணம் ஒண்ணு போடுமா? எங்கிட்ட இந்த வரலாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. நான் பேசுற, நீ யோசின பொண்ணு அழகா வேற இருக்க, வேற எவனாவது வந்து இப்படி பேசி உன் கைய புடிச்சுட்டாலும் வச்சுக்கோ. என்ன பண்ணுவே? கெட்ரா கைய அவனை தானே இப்படி நடந்துக்கிட்டா கடவுளே, தினந்தோறும் அந்த அம்மா செருப்ப கலட்டி காட்டணும், எனக்கு இந்த மாதிரி வருமானம் வரணும். வர சார். இவன் வருமானம் செருப்புல இருக்கு, ஏற்கனவே வாத்தியார்களுக்கு சம்பளம் பத்துல, இதுல இது வேறையாக்கும். என் சம்பளம் இப்படியே போக போகுது, வேற எவனாவது வந்து ₹1 கேட்டப்போறான்.